ஜோசப் கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து அசைவ உணவில் ரொம்ப பிரியனாக இருந்தேன். அசைவ உணவு இல்லாமல் என்னால் சாப்பிடவே முடியாது. மூணு வேளையுமே வந்து அசைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன். முட்டையோ கோழியோ பறவையோ எதனாலும் இருக்கலாம், அந்த மாதிரி உணவு வகைகளை மட்டும் விரும்பி சாப்பிட்டு வந்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதுலேருந்து வெளியே வரணும், இயற்கை உணவு பக்கம் திரும்பணுன்றதுக்காக தான் ஜென்ரல் டயட்டுக்குள்ளே நான் உள்ள நுழைஞ்சேன். வந்ததுலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது அந்த வெண்டைக்காய் அந்த இது பண்ணி சாப்பிட்றது, இளநீர் பாயாசம், முடவாட்டுக்கள் சூப்பு, இதெல்லாம் வந்து எனக்கு இந்த ரசித்து ரசித்து சாப்பிட்றேன் நான். அது இப்போ உங்கள்கிட்டலாம் வந்து நான் ஒரு 3 பாக்கெட்ஸ் வந்து திருப்பி எக்ஸ்ட்ரா வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதை வந்து எல்லாருக்குமே நான் அறிமுகப்படுத்துகிறதே முடவாட்டுக்கள் சூப்பு வச்சு தான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து அசைவ பிரியர்கள் தான். இந்த சூப்பை காட்டுறது வந்து எல்லாருக்குமே வந்து ஆசை வந்திருக்கு. இப்போ தான் உள்ளே வரணுன்ற ஆசையே வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரி அடிச்சுக்கிற, அது அடிச்சுக்கிற எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டு. இன்றைக்கி கொடுத்த உணவுமே இந்த இளநீர் புட்டிங் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. வாழைப்பழம் நாங்களாம் செஞ்சால் கூட இந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குது. சரி, இன்னும் நாங்கள் செஞ்சு பழகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வந்த கிளாஸ்லேயும் வந்து ஐயா அப்படி சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மகிழ்ச்சி, சந்தோஷம்.